நம்முடைய மேதகு ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை வலியுறுத்தி வருகிறார்கள். ரீட் தி ப்ரீ கலோனியல் ஹிஸ்டரி ஆஃப் அவர் ஃபோர் ஃபாதர்ஸ். ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு முன்பாக நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள், எந்த மாதிரி வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி நாம் படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ராஜராஜ இந்த சினிமா வந்ததுக்கப்புறமாவது ராஜராஜ சோழனுக்கு தகப்பனார் சுந்தர சோழன்னு சில பேர் ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா நமக்கு ஆதித்த கரிகாலன் எங்கேருந்து தெரியும், சுந்தர சோழன் எங்கேருந்து தெரியும்? ஏதோ ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு தான் தமிழ் சமுதாயமே பிறந்தது, கால்டுவெல் வந்து தான் எங்களுக்கு கோமணங்கட்ட கற்றுக் கொடுத்தான் என்றெல்லாம் பேசுகின்ற அளவிற்கு நம்மை நாமே தாழ்த்து கொள்ளுகின்ற அளவு இந்த சமுதாயம் இல்லை. ஏன்னால் வள்ளுவர் 2000 ஆண்டுக்கு முந்தையவர், ஔவையார், ஆண்டாள், ஆகவே தமிழ் கற்ற ஆன்றோர்கள் எல்லா சமுதாயத்திலும். ஏ பியூட்டிஃபுல் ட்ரீன்னு ஒரு புக் இருக்குது, அது தெளிவாக சொல்லுது. மெக்காலேயின் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் வர்றதுக்கு முன்னாடி பாரத தேசத்தில் லிட்டரேட்டுடைய பர்சன்டேஜ் 96%. ஆகவே மிக பெருமை மிக்க ஒரு பாரத நாடு. இதெல்லாம் சொல்லாமல் கெட்டது. அதனால் இன்றைக்கி பாராளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு மூக்கையா தேவர் அவர்களை பற்றியும், தேசியம் தெய்வீகம் இரண்டும் தன்னிரு கண்களாக கொண்டு மக்களை வழிநடத்திய பெரியவர் முத்துராமலிங்க தேவர் அவர்கள், வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களும் அவர்களுடைய தலகர்த்தர்களாக இருந்த மருது சகோதரர்களும், முதல் சுதந்திர போர் என்று நாம் அழைக்கின்ற 1857 75 ஆண்டுகள் முன்பாக இங்கு வெள்ளையனுக்கு எதிராக போரிட்டு வெற்றி பெற்றவர்கள். ஆகவே இந்த சரித்திரங்களை எல்லாம் இன்று மருது பாண்டியர் பேரவை மூலமாக கண்ணன் அவர்கள் பல்வேறு சமுதாய தலைவர்களையும் அழைத்து மக்களுக்கு நம்மை யார் என்று ஆன்மீகத்திலேயே உங்களுக்கு ஆன்மீக தேடலின் மையம் எது, ஹூ எம் ஐ, நான் யார் என்கின்ற தேடல் தான் ஆன்மீகத்தின் மையக்கரு. ஆகவே இந்த நாம் யார், நம்முடைய முன்னோர்கள் யார் என்பதை பற்றி மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக இந்த முப்பெரு விழாவை ஏற்பாடு செய்திருந்தார். அதில் வந்து நீங்கள் பேசணும்னு சொன்னார். நான் பேசிக்கொண்டிருப்பதை நீங்களே மேடை போட்டு பேச சொல்கிறீர்கள், அவசியம் வருகிறேன் என்று சொல்லி நானும் வந்து அதை சொன்னேன். இதை எதற்கு வலியுறுத்துகிறேன், ஆங்கிலேயன் வந்த பிறகு நம் சரித்திரம் துவங்கவில்லை. நம்முடைய மேதக ஆளுநர் மக்களை சரியாக வழிநடத்துவதற்காக பல கருத்துக்களை அவர் நம்மை பற்றி எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார். ஆகவே அதை எதிர்ப்பது என்பது வெள்ளை அடிமைத்தலையின் பாதிப்பு தான் என்று நான் சொல்கிறேன். சார், கள்ளச்சாராயம் பலி வந்து நம்மளோட சோதனைகளில் வந்துட்டு இப்போ மது குடிச்சு இன்னைக்கு ரெண்டு பேர் இறந்துருக்காங்க. 1937 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1936 படி காங்கிரஸ் கட்சியானது தேர்தலில் பங்கெடுப்பதுன்னு முடிவு பண்ணுது. ஏன்னா 1919 வெள்ளை அரசாங்கத்தின் கீழ் எந்த தேர்தலிலும் பங்கு பெறுவதில்லை என்று காங்கிரஸ் முடிவு செய்த காரணத்தினால்தான் நீதி கட்சியே 1919-36 ஆட்சியில் இருந்தார்கள். அப்போது ஆட்சிக்கு வந்தவுடனே திரு ராஜாஜி அவர்கள் டோட்டல் ப்ரொஹிபிஷன், முழு மது விலக்கு தமிழகத்திலே கொண்டு வந்து அதை சரியாக செயல்படுத்தி கொண்டிருந்தார்கள். சுதந்திரத்திற்கு பின்பாகவும் அது தொடர்ந்தது. ஆனால் 1971 August 31 கருணாநிதி அவர்கள் மது விளக்கை எடுத்துவிட்டு இங்கு சாராயத்தை புகுத்தினார். அதனால தான் நான் சொல்கிறது திராவிட மாடல்னு சொன்னால் சாராயம் திறந்தது திராவிட மாடல். ஏன்னா இவங்களுக்குன்னு ஸ்பெஷல் ஐட்டம் ஏதாவது ஃபஸ்ட்டு நடக்கணுமே, அது இப்போ தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. நான் நேற்று கூட இது தொடர்பாக பேட்டி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி டாஸ்மாகில் விற்கிறதுலேயே படிக்கு பாதி வந்து ஸ்பூரியஸ் லிக்கர், இப்போ அதுக்கு தயார் பண்ணது தான் இப்போ வெளியில் சாப்பிட்டு சாவு வந்திருக்கா தெரியல. இதெல்லாம் நாம் கேள்விப்பட்டதை உங்கள் மூலமாக அரசாங்கத்திற்கு நான் தெரிவிப்பது, இது முழுமையாக
விசாரிக்கப்பட வேண்டும். அது சிட்டிங் ஜட்ஜ் ஒருத்தர் தலைமையில் கமிஷன் அமைச்சாதான் உண்மையான விஷயங்கள் வெளிவரும். அதுவரை இந்த சேனா 71 இதை கொண்டு வரும்பொழுது திரு ராஜாஜி அவர்கள் கருணாநிதி அவர்கள் வீட்டுக்கு போய் கையை பிடிச்சிக்கிட்டு இந்த பாவ செயலை செய்ய வேண்டாம்னு சொன்னார். இதே வார்த்தை சொன்னார். ஆனால் அப்போ கருணாநிதி என்ன சொன்னார், கள்ளச்சாராயம் சாப்பிட்டு ரொம்ப பேர் செத்து போகிறாங்க, அதை தடுக்கிறதுக்காக இது கொண்டு வரோம்னு. இன்றைக்கி டாஸ்மாக் சாராயம் இருக்கும்பொழுது கள்ளச்சாராயம் எப்படி வருது, நமக்கு புரியலை. ஆகவே சிட்டிங் ஜட்ஜ் மூலமாக இதை நாம் விசாரணை செய்ய வேண்டும். சார் 2000 போதும், எனக்கு நேரம் ஆயிடுச்சு, ட்ரெயின் எனக்கு ரொம்ப ரைட். தேங்க்யூ.